இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி வந்து ஏசி கரண்ட்டை ரெக்டிஃபையர் மூலமா டிசி கரண்ட்டா மாத்துறது அதை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பிரெட் போர்டு எடுத்துக்கிறேன். அடுத்து தான் வந்து 1N4007 டயோடு எடுத்துக்கிறேன். இல்லை ஆனோடு கேத்தோடுனு ரெண்டு இருக்கும். பிளாக் வந்து ஆனோடு, சில்வர் பார்த்தீங்கன்னா கேத்தோடு. இது என் பிரெட் போர்டில் ஒரு சைடில் இன்சர்ட் பண்ணிடுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு டையோடு, அதேமாதிரியே சேம் டையோடு எடுத்துக்கிறேன். அந்த டையோடு எடுத்து ரெண்டு ஆனோடு மீட் பண்ணுற மாதிரி நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஒரே லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பக்கம் ரெண்டு ஆனோடு, லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு கேத்தோடு. ஓகேவா, அதுதான் வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கேத்தோடு இந்த இடத்துல வந்து ஆனோடு கனெக்ட் ஆகிற மாதிரி, அதாவது ரெண்டு கேத்தோடு கனெக்ட் ஆகிற மாதிரி. அதே போல் இப்போ மூணு டையோடு கனெக்ட் பண்ணி வச்சு எல்லா பாயிண்ட்டும் மீட் ஆகணும். அடுத்ததான் இந்த சைடு பார்த்திங்கன்னா, இது டையோடு வந்து உடஞ்சிருக்கிறதால நான் அப்படி வச்சுருக்கேன். கேத்தோடு பார்த்திங்கன்னா ரெண்டு கேத்தோடு மீட் பண்ணுற மாதிரி, இந்த ரைட் சைடில் இந்த ஷார்ப் பாயிண்டில் ரெண்டு கேத்தோடு மீட் பண்ணணும். ஓகேவா, அடுத்த பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர், எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் எடுத்துங்க. நான் வந்து 220 மைக்ரோஃபாரட் யூஸ் பண்ணுறேன். இதில் நெகட்டிவ் பாசிட்டிவ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நெகட்டிவில் வந்து கோடு மாதிரி போட்டிருக்கோம், பிளாக் கலரில் கோடு வந்து சைடில் போட்டிருக்கோம். பாசிட்டிவில் வந்து எதுவும் போட்டிருக்காது. ஓகே, அதை நான் இப்போ இன்சர்ட் பண்ணிடுறேன் பிரெட் போர்டில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் எடுத்துக்கிறேன். ஒயர் எடுத்துக்கிட்டு இப்போ நான் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ண போகிறேன். அதாவது இது ரெண்டு ஃபேஸ் நியூட்ரலுக்கு மேலே அந்த ஜாயின்ட் பாயிண்ட், அதாவது ஒரு ஆனோடோ ஒரு கேத்தோடு மீட் பண்ணுற இடமோ, இன்னொரு ஆனோடு இன்னொரு கேத்தோடு மீட் பண்ணுற இடமும் வந்து ஃபேஸ் நியூட்ரலுக்கு, ரெண்டு ஆனோடு மீட் பண்ணுற இடம் வந்து நெகட்டிவுக்கு போகணும், கெப்பாசிட்டரோட நெகட்டிவு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கேத்தோடு மீட் பண்ணுற இடத்துலேருந்து கெப்பாசிட்டரோட பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா, ரெண்டு கேத்தோடு மீட் பண்ணுற இடத்துலேருந்து கெப்பாசிட்டரோட பாசிட்டிவ். அடுத்ததாக ரெண்டு ஆனோடு மீட் பண்ணுற டெர்மினல்லேருந்து, அந்த பாயிண்ட்லேருந்து கெப்பாசிட்டரோட நெகட்டிவில் கொடுக்குறேன் பாருங்க. ஓகேவா, நெகட்டிவில் கொடுக்குறேன். ஓகேவா, அடுத்ததாக என்ன பண்ணணும்னா நம்மளோட ரெகுலேட்டர். ஓகேவா, எப்படி வந்து ஏசி கரண்ட்டை டிரான்ஸ்ஃபார்மர் மூலயமா ஸ்டெப் டவுன் பண்ணி அதை பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் மூலயமா ஏசியிலேருந்து பல்சரிங் டிசியாக மாற்றிட்டு, அது மூலயமா கெப்பாசிட்டர் மூலயமா ஃபில்டர் பண்ணிவிட்டு, அதுலேருந்து ரெகுலேட்டர் மூலயமா, அதாவது IC7805 ரெகுலேட்டர் நான் யூஸ் பண்ணுறேன், அது மூலயமா எப்படி 5 வோல்ட் டிசி அவுட்புட் கரண்ட், ப்யூர் டிசி அவுட்புட் கரண்ட் எடுக்கிறது அப்படின்றது தான் இந்த மொத்த வீடியோவும். இப்போ நான் அதுக்கான ஒயரை வந்து இப்போ நான் கட் பண்ணின்னு இருக்கேன். ஓகே, ரெகுலேட்டரில் வந்து மூணு பின் இருக்குது. ஓகேவா, நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ரெகுலேட்டரில். IC7805, 7808, 7802 அது மாதிரி இருக்குது. சாரி, உங்களுக்கு காட்ட முடியாத போயிடுச்சு, கேமராவை ராங்காக எடுத்தாச்சு, சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். ரெகுலேட்டரில் வந்து, அதாவது கெப்பாசிட்டரோட ரெகுலேட்டரில் மூணு பின்னு இருக்குது. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து இன்புட்டு, செகண்ட் வந்து கிரவுண்டு, தேர்ட் வந்து அவுட்புட்டு. இப்போ கெப்பாசிட்டரோட பாசிட்டிவ் ஏட் வந்து, கெப்பாசிட்டரோட பாசிட்டிவ் ஏட் வந்து இன்புட்டில் கொடுக்கணும், கெப்பாசிட்டரோட நெகட்டிவ் வந்து கிரவுண்ட் நடுவில் வரணும், அதாவது கிரவுண்டுக்கு வரணும். நம்ம எங்கே வந்து கனெக்ட் பண்ண போகிறோமோ அங்கே வந்து அவுட்புட்டில் வந்து ஒரு டெர்மினலும், கிரவுண்ட்லேருந்து ஒரு டெர்மினலும் எடுத்துக்கிட்டு, நம்ம அவுட்புட்டில் லைட்டு வேணால் லைட் கனெக்ட் பண்ணலாம், மோட்டர் வேணால் மோட்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை செல்ஃபோன் சார்ஜ் கூட பண்ணிக்கலாம் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில். ஓகேவா, பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? இப்போ நான் ஒரு எல்இடி வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். நீட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆனோடு, சின்னதாக இருக்குது பார்த்தீங்கன்னா கேத்தோடு. அதாவது நீட்டாக இருக்குது பாசிட்டிவ், சின்னதாக இருக்குது நெகட்டிவ். இப்போ நான் பாசிட்டிவ் வந்து அவுட்புட்லேயும், நெகட்டிவை வந்து கிரவுண்ட்லேயும் கனெக்ட் பண்ணுறேன். அதாவது சென்டர் பின்லேயும், சென்டர் பின்ல நெகட்டிவும், மூணாவது பின்ல வந்து பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா, எல்இடி டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறேன். 5 வோல்ட் 3 வோல்ட் தான் எல்இடி, 5 வோல்ட்டு ஹெட்ஸ் ஆன் பண்ணுவோம். இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா எல்இடி எரியுது, டிசி கரண்ட்டு 5 வோல்ட்டுன்றதில் எரியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.